அர்த்தம் அந்த ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் யாரு? பசுமாடு
வச்சு மக்களை அடுத்து இம்சிப்பார். அதுதான் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாரு தெரியுமா? உன் இசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும் முனியலாத்தும் உன் மாயாத்தும். அதாவது மெல்லிய ஆடை அணிந்து அந்நிய ஆண்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு பெண். அவளுடைய தலை எப்படி இருக்கும்? ஒட்டகத்தினுடைய, அதுவும் கழுத்து நீண்ட ஒட்டகத்தினுடைய திமிர்களை போல இருக்கும். அந்த பெண் அந்நிய ஆண்களை நடப்பதற்காகவே ஒரு தழுக்கு நடை போட்டு நடப்பாள். அப்படிப்பட்ட பெண் லா யதுகுல்லல் ஜன்னத, சொர்க்கம் நுழையவே மாட்டாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொர்க்கத்தினுடைய மாடை கூட நகர மாட்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இந்த ஹிஜாபை ஒழுங்காக பேணாதவர்களுக்கு. அப்ப இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் பெண்களுக்குமே ஒரு கண்ணிய ஆடையாகவும் இறைவனால் அருளப்பட்ட ஒரு சட்டமாகவும் இருக்கு. இந்த ஹிஜாபினால பெண்களுக்கு என்ன கண்ணியம் கிடைக்குது? இப்ப நம்ம ஒரு கடை தெருவுக்கு போறோம், நம்ம போனாலே அந்த கடையில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? வாங்க ஆச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதே சில பகுதிகள்ல வாங்க வாயம்மா அப்படின்னு அந்த சிதம்பரம் பகுதிகள் எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே அக்கா அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கு. இப்படி இந்த ஹிஜாபு நம்மளுக்கு ஒரு கண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த ஹிஜாபை பேண முடியாதவர்கள், அதாவது இந்த ஹிஜாப் பெண்ணுக்கு உரிமையை பறிக்குது, அவர்களை கட்டுப்படுத்துது, அடிமைத்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் செயலாளர்கள் இந்த ஹிஜாபை ஓரளவுக்காவது பேணுவாங்க. அதுக்கும் ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்ப அரைமுறை, அதாவது ஹிஜாப் முழுதா அணியாதவங்க ஒரு பஸ்ல போறாங்க. அந்த பஸ்ல போகும்போது ஒரு அண்ணியான் தன்னை பாக்குறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ஆடையை முழுதாக மூடி கவர் பண்ணிக்குவாங்க. அப்போதைக்கு உடம்ப மறைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதை தானே நாமளும் சொல்றோம். நாமளும் என்ன சொல்றோம்? உடம்ப மறைச்சுக்கோங்க, அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து நம்மளுடைய உறுப்புகளை மறைச்சுக்கோங்க, இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சட்டம்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா இந்த ஹிஜாபை சரிவர புரியாதவங்க இந்த ஹிஜாப் பெண்ணுக்கு அடிமைப்படுத்துது. பெண்ண சுதந்திரத்தையே பறிக்குதுங்க. அதுவும் இந்த முஸ்லிம் பெண்கள் இருக்காங்களே, வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. ஏன் இப்ப கூடி இருக்கோமே, ஹிஜாப் அணிஞ்சுதான நம்ம கூடி இருக்கோம். அப்ப இதையெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஹிஜாப் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஹிஜாப பேணாதனால இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள்ல அதிகமான காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரணம் என்ன? அரைமுறை ஆடை அணிந்து வெளியே செல்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அதாவது 2020 காட்டிலும் 2021 பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 46% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இதற்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் அரைமுறை ஆடை ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஹிஜாபை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன அழகான உதாரணம். ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் தன்னுடைய வீட்டுல எல்லா விதமான நகை, வைரம், வைடூரியம், பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு நான் கதவையெல்லாம் பூட்ட மாட்டேன், ஆனா திருடனும் வரக்கூடாது என் வீட்டுல. அப்படி மீறி வந்தீங்கன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு தண்டனை? 3 மாசமா 6 மாசமா ஜெயில். போயிட்டு வந்துடலாம், மணி அடிச்சா சோறு, மாமியார் வீடு அப்படின்னு ஜெயில சொல்லுவாங்க. இது போலதான் ஜெயில் வாழ்க்கை இருக்கு. அப்ப திருடனா போயிட்டு இப்படி வந்துடலாம் அப்படிங்கிற நிலைமைதான் திருடர்களுக்கு தோணும். இதுவே ஒரு வீட்டை ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி நல்லா பூட்டு போட்டு பாதுகாப்பு அழிச்சு அந்த மீறி திருடம் வந்தானா அவருக்கு என்ன தெரியுமா குற்றம்? தண்டனை. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவருடைய கைய வெட்டணும். அதுதான் திருடர்களுக்கு உரிய ஒரு பொருளை திருடனா அவருக்கு தண்டனை அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதே தாங்க இந்த ஹிஜாபுக்கும். நம்ம முழுதாக மூடிக்கொண்டு வெளியே போனா அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நடக்கும். நடக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா குறைவு. அதையும் மீறி நடந்துச்சுன்னா கடுமையான குற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் இந்த குற்றங்கள் குறையறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்ப இஸ்லாமிய சட்டம் எல்லா நாட்டிலேயும் இந்திய நாட்டில் குறிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதைதான் இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலையும் சொல்லுது. அப்படி சரி, இந்த மார்க்கத்துல மட்டும்தான்
இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நாட்டு சட்டம் என்ன? நம்ம இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த இந்தியாவில அவரவர் மதத்துக்கும் தாம் விருப்பப்படி வாழ்றதுக்கும் ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1949 நமக்கு என்ன சொல்லுது? இதை அதிகமான மக்களுக்கு தெரியாத காரணத்தினாலதான் இது போல பிரச்சனைகளை இந்த கயவர்கள் உண்டாக்குறாங்க. அப்ப நாங்க அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உரிமை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் நம்பர் 25 அதாவது பிரிவு 25 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 25 says all persons are equality entitled to freedom of conscience and right to freely profess, practice and propagate religion subject to public order, morality and health. இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? பிரிவு 25 நமக்கு சொல்லுது, பொது அமைதிக்கும் உடல் நலத்திற்கும் கண்ணியத்திற்கும் கேடு விளைவிக்காம அவரவர் தாம் விரும்பும் மதத்தை கடைபிடிப்பதற்கும் உரிமை இருக்கு, பரப்புவதற்கும் உரிமை இருக்கு. இதுதான் இந்த சட்டம். அப்ப இத நாம ஹிஜாப் அப்படிங்கிறது இந்த அடிப்படை விஷயத்தையும் எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிய உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம். ஆனா இன்னைக்கு ஹிஜாப நீங்க வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றதை நம்ம பாக்குறோம். கர்நாடகா மாநிலத்துல உடுப்பி அப்படிங்கிற இடத்துல ஒரு மாணவி, அதாவது இவ்வளவு காலமாக ஹிஜாப் அணிந்து வந்த மாணவியர்கள் கல்லூரிக்கு ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறாங்க. அப்ப கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து, நீங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாது, கேம்பஸ் விட்டு வெளியேற்றாங்க. அவங்க விட்டு வெளியேற்ற உடனே அந்த மாணவிகள் சொல்றாங்க, எங்களுக்கு எக்ஸாம் நேரம், தேர்வு நெருங்கிருச்சு, அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கும் அனுமதி மறுக்கப்படுது. அப்புறம் எவ்வளவு காலம் நம்ம அதிகமான இடத்துல போராட்டம் நடத்தணுமா இல்லையா? எதுக்கு இந்த உரிமையை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு உணர்த்த வைப்பதற்காக. அந்த சட்டமே அவர்களுக்கு தெரியாம இருக்குதான் போல. இப்ப இந்த கேஸ் நடந்து கர்நாடகா உயர் நீதிமன்றம் நீதிபதி அவங்களுக்கு என்ன சொல்றாங்க தீர்ப்பு அப்படின்னா, ஹிஜாப் அப்படிங்கிறது அவர்களுடைய மத உரிமையான ஒரு விஷயம் தாங்க, ஆனா பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது ஹிஜாப் அணியக்கூடாது, அவர்களுக்குரிய மத ஆடையும் அணியக்கூடாது. இதுதான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஜாபுக்கும் சரி மற்றவர்களுடைய ஆடைக்கும் சரி இடைக்கால தடையை விதிக்கிறாங்க. இது இந்த சட்டத்தை வச்சு நம்ம யோசிச்சு பாருங்க, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்களுடைய கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாம அவருடைய மதத்தை அவருக்கு பின்பற்றுவதற்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஹிஜாபை அணிவதனால யாருக்கு என்ன பிரச்சனை? எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் உங்களிடம் வந்து கிந்துச்சா, எங்களுக்கு இது அடிமைத்தனம் பண்ணுது, எங்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு பெண்மணியாவது உங்கள்ட்ட வந்து கதறினாங்களா? கதற மாட்டாங்க. எங்களுடைய அல்லாஹ் இந்த சட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இதை அணியோம். ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கறனாலதான் நாங்க இதை அணியோம். ஒரு இன்டர்வியூக்கு ஒரு மனிதர் போறான், ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் நாள் ஆபீஸ் இன்டர்வியூக்கு போறாரு. அவர் வீட்டுல இருக்கிற மாதிரியே டிஷர்ட்டும் கைலியும் கட்டிட்டு போனா மேலையும் கீழே பாப்பாங்க, அவருக்கு ஒரு கண்ணியம் கிடைக்குமா? அப்ப நம்மளுடைய ஆடையை பொறுத்துதான் நம்மளுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்குது. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் அவன் மனிதன் அவரிடம் பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் அவருடைய குணநலங்கள்லாம் தெரியும். ஆனா அவருடைய ஆடையை வச்சு அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவரு, அவருடைய கண்ணியம் அவருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கறத அந்த ஆடையை முடிவு செஞ்சிடும். அப்ப இந்த ஹிஜாப் எங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அளிக்கக்கூடிய ஆடையாக தான் இருக்குதான் நாங்க சொல்றோம். இப்ப இந்த கர்நாடகா மாநிலத்துல ஆடையை ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஹிந்துக்கள் அவங்களுடைய மத அடையாளமாக கொட்டு வைக்கிறாங்க, சீக்கியர்கள் தலையில டர்பன் கட்டலாம், கிறிஸ்தவர்கள் சிலுவையிலான அந்த மாலையை போடுறாங்க, பிராமணர்கள் பூநூல் அணிஞ்சிட்டு வராங்க. இப்ப எங்களை ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்ன நீங்க அவர்களையும் கொட்டு வைக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? டர்பன் கட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? எப்படி அதையெல்லாம் நீங்க சொல்லலை
விஷயத்தையோ அது போல இந்த ஹிஜாப் அணிய கூடாது இந்த விஷயத்தையும் நீங்க சொல்லாதீங்க. அதையே நீங்க சொல்றீங்க, எங்களுடைய மதத்தில் இருக்கிற உரிமை அது எங்களுக்கு. அப்ப நாங்க எங்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்கு இந்திய நாட்டுல சட்டமும் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்தியாவுடைய சட்டம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 15 என்ன சொல்லுது, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. The state shall not discrimination against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. அர்த்தம் என்ன, எந்த ஒரு அரசும் ஒரு குடிமகனை மதம், இனம், ஜாதி, அவன் எந்த பாலினம், அவன் எந்த இடத்துல பிறந்தா அப்படிங்கறத வச்சு பாகுபாடு காட்ட கூடாது, இதுதான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு மதத்தின் பெயரால் பலனும், ஜாதியின் பெயரால் கொலை, இதையெல்லாம் இந்த இந்திய நாடு சந்திச்சுட்டு வருதா இல்லையா? இவர்களுக்கும் நாங்க சொல்லிக் கொள்றோம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் நம்பர் 15 எடுத்து பாருங்க, சட்டம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, இததான் நாங்க சொல்றோம். அடுத்ததா ஆர்டிகல் நம்பர் 25-29 என்ன சொல்லுது, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது குடிமகனுக்கு உண்டான சட்டம் உரிமை, இது இப்ப நம்ம பார்க்க போறது சிறுபான்மையினர் மக்களுக்கு உண்டான உரிமை, அதுதான் இந்த ஆர்டிகல் நம்பர் 25-29. Protection of interests of minorities. Any section of the citizens residing in territory of India or any part thereof having a distinct language, script or culture of its own shall have the right to conserve the same. சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மொழி, கலாச்சாரம், எழுத்து ஆகியவற்றை அவர்களுக்கு பாதுகாக்க உரிமை உண்டு, பாதுகாப்பதற்கு உரிமை உண்டு அப்படின்னு இந்த சட்டத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஏன் தெரியுமா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது, அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்மளுக்கு இந்த இந்திய நாடு கிடைக்குது. இந்த இந்திய நாடு கிடைக்கும் போது மொத்தமா இந்தியா அப்படின்னு கிடைச்சிச்சா, சின்ன சின்ன பிரதேசங்களாக தான் கிடைச்சிச்சு. அந்த பிரதேசத்துல இஸ்லாமியரும் இருந்தா, கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தாங்க, இந்துக்களும் வாழ்ந்தாங்க, இப்படி இன்னும் சில மதத்தவர்களும் வாழ்ந்தாங்க. அப்ப எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும், எல்லா மதத்தை பேச மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் ஒன்றிணைந்த நாடு அப்படின்னு சொல்லிதான் இந்த இந்தியாவை கட்டமைச்சாங்க. Oh!
சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய மொழி, கலாச்சாரம், எழுத்து ஆகியவற்றை பாதுகாக்க உரிமை இருக்கு. இது ஏன் இப்படி தனியா சிறுபான்மையின மக்களுக்கு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்? இந்த இந்தியா என்பது அதிகமான பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கு. அப்ப இந்த சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையினரால் நசுக்கப்படக்கூடாது, அவர்களுடைய சுதந்திரம் பறிக்க கூடாது என்ற காரணத்தினாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அப்படிங்கிற தலைமையில ஏழு பேர் கொண்ட குழு இந்த சட்டத்தை எல்லாம் தொகுக்கிறாங்க, வடிவமைக்கிறாங்க. அவங்க அப்பவே யோசிச்சுட்டாங்க போல, நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகான சட்டத்தை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்முடைய சிறுபான்மையினர் மக்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது, இடையூறு அழிக்க கூடாது அப்படிலாம் இந்த சட்டம் சொல்லுது. ஆனா மாட்டின் பெயரால அவர் முஸ்லிம் என்ற பெயராலேயே கலவரம். உத்தரப்பிரதேசத்துல முன்னாடி 2015 மாட்டின் பெயரால் அஹ்லக் அப்படிங்கிற 70 முதியவர் கொல்லப்பட்டார். இந்த மாதிரி அவர் முஸ்லிம் என்ற காரணத்திற்காகவே எத்தனை கொலைகள், எத்தனை கலவரம் இந்த இந்தியா பார்த்துட்டு இருக்கு. அப்ப இவர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், எங்களுடைய மார்க்கத்திலும் எங்களுக்கு ஹிஜாப் சட்டமாக்கப்பட்டிருக்கு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் எங்களுக்கு அதற்கு உண்டான உரிமையை வழங்கி இருக்கு. இப்ப இந்த ஹிஜாபை பின்பற்ற கூடாது, அதை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தின தின மக்களால் போற்றி போல புகழக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2011 ஆட்சி கட்டில அமர்றாங்க. அப்படி அமர்ந்ததுக்கு அப்புறமா நாட்டில் எத்தனை பிரச்சனைகள், ஒண்ணுக்கிறேனாக இருக்கு பிரச்சனை. நைட் இரவோட இரவா 500 செல்லாது. நாங்கள் கருப்பு படத்தை ஒழிக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய கையில் உள்ள இருப்பு படத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. தெரு தெருவா பேங்க் பேங்கா நம்மளை அலைய வச்சாங்க. அந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காக தான் அடுத்து நீட்டு, அதை திசை திருப்பதற்கு GST, இப்படின்னு எத்தனையோ சட்டங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் இந்திய நாட்டு மக்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் மக்கள் அதை விட்டு அவர்களை திசை திருப்பணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு புதிதாக ஒவ்வொரு பிரச்சனையுமே இந்த ஒன்றிய அரசு கையெழுகிறது. அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம், இந்த இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய சட்டத்தையும் ஒழித்தால் இந்த இஸ்லாமியர்கள் நாட்டிலிருந்தே வெளியேறுவார்கள். நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க, ஒண்ணு பிடிச்சுக்கோங்க, இது எங்களுடைய நாடு, இந்திய நாட்டில் எங்களுக்கு வாழ்வதற்கும் உயிர் வாழ்வதற்கு எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. இதை நாங்க தெளிவாக சொல்றோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடிய இந்த ஒன்றிய அரசு வேளாண் திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ஒரு வருட காலம் விவசாயிகள் போராடி அந்த சட்டத்தை கொஞ்சமா அப்படியே பின்வாங்க வச்சாங்க. அவர்களுடைய வயிற்றில் புளிய கரைச்சி வச்சாங்க இந்த விவசாயிகள். எத்தனை சட்டத்திட்டங்கள், இதுதான் இவர்களுடைய 7 கால சாதனையாக இருக்கு. இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் நாட்டில் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அந்த ஆய்வை சொல்லுது, 2017 2018 வரைக்கும் இந்தியாவில வேலை இல்லாம இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 61%. தற்போது அது என்ன தெரியுமா ஆயிடுச்சு, 2 அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2021 கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 2.5 மக்கள் வேலையை இழந்திருப்பாங்களாம். ஏன், இவர்களுடைய ஆட்சி தானே. அப்ப அப்படிதானே இருக்கும், இந்தியாவை சுக்கு நூறாக உடைத்து இந்து ராஷ்டிரியம் அப்படின்னு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தானே அவங்க இவ்வளவு துணிக்கிறாங்க. நாட்டு மக்களை இவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்கி, கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இன்னைக்கு அந்த ஆட்சி பட்டியல் அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. இப்ப புதுசா என்ன, எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிக்கு வித்தாச்சு. ஒண்ணுமே வேண்டாங்க, நீங்க இன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள நாளைக்கு பேப்பர்ல வரும் பாருங்களேன், இந்தியா இத்தனை கோடிக்கு கார்பரேட் கம்பெனிடம் விற்கப்பட்டது அப்படின்னு வந்தாலும் வருவோல சந்தேகம் இருக்கிறது இல்ல. ஏன்னா இவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அது போலதான் இருக்கு.
சொன்னான், அல்லாஹ்வோட வெற்றியாளர் நம்ம எல்லா சட்டத்தையும் முறியெடுத்து இனி ஹிஜாப் அப்படிங்கிற அந்த அடக்கு முறையையும் நான் முறியெடுக்கணும். இதற்கு அந்த கர்நாடகாவில் நடந்த சம்பவத்துல ஒரு முஸ்கார்கான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த காலேஜுக்குள்ள போறாங்க. கயவர்கள் கூட்டம் அந்த பெண்மணியை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவர். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்துச்சு. அப்ப இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு சார்பாக ஒரு பெண்மணியே பதிலடி கொடுத்துட்டா. சிங்கத்தை சிங்கத்தை பார்த்து வெருண்டோடும் கழுதைகளை போல அந்த கூட்டம் எப்படி தலைதெறிக்க ஓடுச்சு, இதையும் நம்ம கடந்த காலங்களை பார்த்துதானே இருக்கோம். அப்ப ஹிஜாப் எங்களுக்கு ஒரு உரிமை, எங்களுடைய கவச ஆடை, கண்ணியமான ஆடை, இந்த இஸ்லாத்தையும் அந்த இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் நீங்கள் ஒழிக்க நினைத்தால் கண்டிப்பாக ஒழிய மாட்டோம். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் திருவடி குணால சொல்றான், அல்லாஹுடைய ஒளியை அவர்கள் வாயால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர், ஆனால் ஏக இறைவனை மறுத்தவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீர்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அஞ்சுவதும் அடிபடுவதும் யாருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்காக தான் எடுக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிருள்ள வரைக்கும் பின்பற்றி அது சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அந்த சொர்க்கத்தை பெறுவதோடு மட்டும் இல்லாம இந்திய நாட்டிலேயும் வாழ்வதற்கும் எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்றோம். இறுதியாக மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஹிஜாபை நீங்க அடிமை தரப்பட்டது இஸ்லாமிய பெண்களை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஒண்ணும் இல்ல, ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு 10 நாளைக்கு ஆண்களாக இருந்தா உங்களுடைய பெண்களிடம் போய் சொல்லுங்க, பெண்களாக இருந்தா நீங்க நாளை எடுத்து பின்பற்றி பாருங்களேன், ஒரு 10 நாளைக்கு இந்த ஹிஜாபை நீங்க அணிங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு கண்ணியம், ஒரு பாதுகாப்பு உணர்வை நீங்க உணர்வீங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க, இந்த ஹிஜாபு பெண்களை அடிமைப்படுத்துது, அவர்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அல்லாஹ்வுடைய இந்த சட்டமான ஹிஜாபு பெண் சமுதாயத்திற்கு ஒழுங்கியல் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வுகளுக்கும் மனிதனுக்கு இன்று நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும். எனவே இந்த ஹிஜாப் எங்களுடைய உரிமை, அந்த உரிமையை நாங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.